கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மாத தவணை கட்ட தவறியதாக கூறி பஜாஜ் ஃபைனான்ஸ் மேலாளர் தரக்குறைவாக பேசியதாக கூறி உறவினர்களுடன் சென்று பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த சிவகாமி என்பவர் அவருடைய மகனுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் மூலம் கடன் பெற்று செல்போன் வாங்கி கொடுத்த நிலையில் மாத தவணையை செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து விருத்தாச்சலத்தில் உள்ள பஜாஜ் ஃபைனான்ஸ் கிளை மேலாளராக இளவரசன் சிவகாமியிடம் தரக்குறைவாக பேசியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சிவகாமி உறவினர்களுடன் சென்று தகராறில் ஈடுபட்ட நிலையில் இதனை வீடியோ எடுத்த செய்தியாளர்களை வீடியோ எடுக்கக்கூடாது என பஜாஜ் ஃபைனான்ஸ் ஊழியர்கள் கூறி வெளியே அனுப்பினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள யமனேஸ்வரம் பத்திரகாளி அம்மன் கோவில் பங்குனி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமையன்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய விழாவில் பக்தர்கள் மேளதாளங்கள் முழங்க அக்னி சட்டி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். பின்னர் 100+ மேற்பட்ட பெண் பக்தர்கள் மழை வேண்டி பொங்கல் வைத்தும் வழிபட்டனர்.